வணக்கம் மக்களே, இது வைட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்டனி பெரும்பாவூர் ப்ரொடக்ஷனில் பிரியதர்ஷனோட டைரக்ஷனில் நம்ம மோகன்லாலோட நடிப்பில் வெளியே வந்து இப்போ திரையரங்களில் கோலாகலமாக ஓடிட்டு இருக்க படம் தான் மரக்கையார். இந்த படத்தோட முழு ரிவ்யூ பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, மோகன்லால், சுனில் செட்டி, கீர்த்தி சுரேஷ், அர்ஜுன், மஞ்சு வாரியர், பிரபு, சுஹாசினி மணிரத்னம், கல்யாணி பிரியதர்ஷன், முகேஷ், அசோக் செல்வன், மணிக்குட்டன், பாபுராஜ், இன்னசென்ட், அர்ஜுன் நந்தகுமார், கே. பி. கணேஷ்குமார், ஜே. ஜே. ஜக்ரித், நெடுமுடி வேணு, இன்னும் பலரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, நம்ம நாட்டை வந்து பரங்கிகள் எப்படி ஆள நினைக்கிறாங்க, இதை வந்து நம்ம மோகன்லால் எப்படி தடுக்கிறாரு, இதை வச்சு தான் இந்த படமே முழுக்க முழுக்க மூவ் ஆகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னோன்னா, நம்ம மோகன்லால் வந்து மக்களுக்கு செய்கிற உதவி, அப்புறம் பிரபுவோட காமெடி, அப்புறம் ஒரு சீனாக்காரனோட நட்பு, அப்புறம் வந்து பேட்டில் ஷிப்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பற்றி சொன்னோன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷால் வர பிரச்சனை, அதை வந்து நம்ம மோகன்லால் எப்படி சமாளிக்க போகிறாரு, அப்புறம் மறுபடியும் பரங்கியர்கள் கூட வந்து ஒரு சண்டை இருக்குது, அது எப்படி ஒரு ஜெயிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸு, அதாவது மோகன்லாலுக்கு நடக்கிற துரோகத்தால் மோகன்லாலுக்கு என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு செம்ம சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. இது பார்க்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமா இருந்தது இந்த படத்துல. இதெல்லாம் நாங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கேஸ்டிங் குரூப் பத்தி சொன்னா, நம்ம மோகன்லால் அவரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த படத்துல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்கானே சொல்லலாம். கடல் போர் தந்திரத்திலும் சரி, இல்ல மத்த போர் தந்திரத்திலும் சரி, இவரோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப அருமையா காட்டுவாரு. இந்த படத்தை பார்க்க சொல்ல இப்படிலாம் கூட நம்ம மூளை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நானே இந்த படத்தை பார்க்கும்போது என்ன யோசிச்சேன்னா, என்னதான் வல்லக்காரன் ஃபோனை கண்டுபிடிச்சாலும் இல்லை மிஸ்கால் கொடுக்கறத நம்ம இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்கன்றத எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு இதில் வந்து அவரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நானே வியந்துட்டேன். அடுத்ததான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவரை பற்றி சொன்னோன்னா, இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவர் தளபதியாக வராரு. இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோல்னே சொல்லலாம். நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுவார். ரொம்ப அற்புதமான ஆக்டிங்கில் ரொம்ப அற்புதமாக இதில் வந்து நடிச்சிருக்காரு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அடுத்ததாக இதில் வந்து கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இங்க எதுக்கு வச்சிருக்காங்க நான் நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களை வச்சுதான் ஒரு கதையே திரும்ப போகுதுன்னு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ட்விஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு. இந்த படத்துல அவங்க வந்து ஒரு பெஸ்டான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள். அடுத்ததா இதுல வந்து சுனில் செட்டி. இவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமா இதுல வந்து நடிச்சிருக்காரு. இதுல அவ்வளவா அவருக்கு வந்து ஸ்பேஸ் இல்லைனாலும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அற்புதமாகவும் சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. ஒரு உண்மையான வீரனா வந்து இதுல வந்து அவரை காட்டியிருக்காங்க. அசோக் செல்வனை பத்தி சொன்னா, இந்த படத்துல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு தம்பியா வராரு. இவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரோல்லையும் இவர் வந்து ரொம்ப சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. இந்த ரோலில் இவரால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னுறத இந்த படம் பார்க்கும்போது நானே ஷாக் ஆனேன். இவரோட ஃபர்ஸ்ட் மலையாள மூவியில் அவரோட பெஸ்ட் ஆக்டிங்கை வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு அசோக் செல்வன் அவர்கள். அடுத்ததான் மஞ்சு வாரியர். இவங்களை பற்றி சொன்னால், இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர் அவர்கள். அடுத்ததாக பிரபு. இவரை பற்றி சொன்னால், இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் காமெடி இருந்தாலும் பல இடங்களில் வந்து ஆக்ஷன் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தில் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு நம்ம பிரபு அவர்கள். அடுத்ததா ஜெய் ஜெய் ஜக்ரித். இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ரொம்ப சைலண்ட் கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சது இவரால் ஒரு சில இடங்கள்ல பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இந்த படத்துல இவரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது, வேற லெவல் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா சுஹாசினி மணிரத்னம், அப்புறம் வந்து கல்யாணி பிரியதர்ஷன். இவங்களை பத்தி சொன்னா, இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ல இவங்க வந்து ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அடுத்ததான் இந்த படத்தோட டைரக்டர் பிரியதர்ஷன் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருக்கும் அழகாக எடுத்து சொல்கிற மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் பிரியதர்ஷன் அவர்கள். அடுத்ததான் இந்த படத்தோட டிஓபி திரு. இவரை பற்றி சொன்னால், இந்த படத்தில் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக கேப்சர் பண்ணி காட்டியிருக்காரு. இந்த படத்தில் இவரோட கேமரா ஒர்க்கிங் ரொம்ப அற்புதமாக தாங்க இருக்குது. இந்த படத்தோட எடிட்டர் MS ஐயப்பன் நாராயண். இவரை பற்றி சொன்னா, இந்த படத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடக்கிற படம்னா ஒரு எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு காட்சிகளும். இந்த படத்தில் மியூசிக் ராகுல் ராஜ். இவரை பற்றி சொன்னா, இந்த படத்தில் இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸும் சரி, இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, இல்லை மற்ற விஷயங்களையும் சரி, இவரோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீன்ல வந்து மியூசிக் கேட்கும் போதும் மேசிலுக்கிற மாதிரி தாங்க இவரோட பெஸ்டான சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா. அது என்னன்னா, பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டு, பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அவார்டு, அப்புறம் வந்து பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனிங் அவார்டு. இந்த 3 அவார்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பற்றி மொத்தமாக சொன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரங்கிகள் நம்ம நாட்டை எப்படி ஆள வந்தாங்கன்றது வந்து இந்த படத்தை வந்து முழுசாக காட்டியிருக்காங்க. இந்த மரக்காயர் படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க